ஆத்திரிய பெருமக்களே, வருங்கால இந்தியாவினுடைய நல்ல தூண்களே, உங்கள் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு செய்தியை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். மனிதனுக்கெல்லாம் வயதானால் மதிப்பு குறையும், ஆனால் இந்த நாட்டிற்கு வயதானால் மதிப்பு அதிகம். 67 வயதான மனிதனுக்கு மதிப்பு குறைவு, 67 வயதான நாட்டிற்கு மதிப்பு அதிகம். அந்த வகையில் இன்று ஒரு மதிப்பு மிக்க நாள். அந்த வகையில நம் பள்ளியில சீரும் சிறப்புமாக இந்த சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை ஆசிரியர் பெருமக்களோடு உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தற்பொழுது முதலாவது நிகழ்ச்சியாக நம்மிடையே ஜனனி அவர் கண்ட்ரி என்ற தலைப்பில் ஆங்கிலத்திலே சில நிமிடங்கள் உரையாட வருமாறு அழைக்கின்றேன். Our country, India is our country. In our country, people belonging to various castes and creeds live together. All of you are citizens of India. Our national language is Hindi. There are other languages like Bengali, Malayalam, Tamil, Punjabi, Our national anthem is Jana Gana Mana. Our national game is hockey. Peacock is our national bird. Tiger is our national animal. In India, there are many rivers like Gangai, Brahmaputra, and Yamuna, Kaveri, etc. Our country is an independent country. And it is the best example of unity in diversity. We are proud of it. Jai Hind. அவர்களுக்கு நம் கலைக்குழுவின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக முத்தமிழ் என்று சொன்னால் முதலாவதாக இடம்பெறுவது இயல் தமிழ், அடுத்தது இசை தமிழ். எல்லா தலைவர்களையும் பற்றியும் நம்முடைய மாணவி கே திலகவதி, 6ஆம் வகுப்பு மாணவி, ஒரு அருமையான இசை தமிழ் பாடலை பாட வருகின்றார். அனைவருக்கும் வணக்கம். நான் பாடப்போகிறேன். கண்களால உங்களை காண வேண்டும். நேருமாமா, நேரிலே உங்களோடு பேச வேண்டும். நீங்கள் செய்த தியாகங்கள் தெரியவில்லை. நீங்கள் பட்ட துன்பங்கள் எங்களுக்கு இல்லை. இறந்த பெண்ணின் யாரை காப்பாற்றி கேட்டு கேட்டு நாங்கள் காந்தி தாத்தா, காந்தி தாத்தா, கண்களால உங்களை காண வேண்டும். நேருமாமா, நேரிலே உங்களோடு பேச வேண்டும். கருணை பேசி அருமை வாழ்வாண்ட காமராஜர், ரத்தம் சிந்தும் தெக்கெழுத்து வாழ்ந்த சிதம்பரானர், தன்னை தானே சுற்றி கொண்ட தேசம் காத்த வாழ்க்கை உங்களோடு நாங்கள் வாழ கொடுத்து வைக்கவில்லை. உங்களோடு மீண்டும் வாழ கொடுத்து நைகவில்லை. காந்தி தாத்தா, காந்தி தாத்தா, கண்களால் உங்களை காண வேண்டும். நேருமாமா, நேருமாமா, நேரிலே உங்களோடு பேச வேண்டும். நன்றி, வணக்கம். திலகவதி என்ற மாணவிக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக மகாத்மா காந்தியடிகளை பற்றி நம்முடைய பள்ளி மாணவர் யுவராஜ் நல்ல தமிழிலே மகாத்மா காந்தியடிகளை பற்றி உரையாற்ற இருக்கிறார். அவரை அன்புடன் அழைக்கிறேன். பானா நட்டவது காந்தி
பகுதியாக நம்மிடையே ஒரு நாடகமானது உலாவர இருக்கிறது. பொதுவாக எந்த கருப்பொருளை அமைந்திருக்கிறோம் என்று சொன்னால், மதச்சண்டை வேண்டாம் என்று சொல்லி, அதாவது மதம் என்பது அளவோடு இருக்க வேண்டும், அந்த மதம் அளவுக்கு மீறினால் அந்த அமிர்தம் நஞ்சாக மாறிவிடக்கூடிய ஒரு சூழல் தென்படுகிறது. அதுதான் இன்றும் உலக வரலாற்றிலே மதங்களுக்காக சிந்திய மனிதனுடைய ரத்தம்தான் அதிகம் என்று சொல்கிறார்கள். எத்தனையோ தலைவர்கள், எத்தனையோ மகான்கள், எத்தனையோ ஞானிகள் இந்த மதச்சண்டை குறித்து தங்களுடைய சிந்தனைகளை அற்புதமாக வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். மீண்டும் அத்தகைய ஒரு சிந்தனையோடு நம்மிடையே இந்த நாடகமானது உலாவர இருக்கிறது. முறுக்கிய அனைவரின்
படிக்கல ஆனா விளையாண்டிருக்கேன் நிறைய கிரிக்கெட் விளையாண்டேன். கிரிக்கெட் விளையாண்ட எனக்கே இவ்வளவு ஆர்வம் இருக்குன்னா நீங்களாம் எவ்வளவோ பண்ணலாம். எனக்கு இந்த ஸ்கூல்ல படிக்க வாய்ப்பு இல்லை. நிறைய பண்ணுங்க. டீச்சர்ஸ் தான் எல்லாமே. வீட்டுல அப்பா அம்மாவை கூட மதிக்க மாட்டோம். டீச்சர்ஸ் தான் எல்லாமே. டீச்சர்ஸ் மதிங்க. அவங்க உங்க கண்டிக்கிறது வந்து நல்லதுக்கு தான். தப்பா எடுத்துக்காதீங்க. நான் நிறைய விளம்பரம் எல்லாம் பாக்குறோம். நாங்க தேவையில்லாத விளம்பரம் எல்லாம் அதெல்லாம் ஒண்ணும் நல்லது கிட. நிறைய மரம் வரலங்க. நிறைய நல்லது செய்யுங்க. நம்ம ஊரு, நம்ம ஸ்கூலு, நம்ம நாடு, நம்ம தான் பண்ணி ஆகணும். நம்ம தான் பிறந்திருக்கோம். வேற யாரும் முளைச்சு வர முடியாது. நல்லது செய்யுங்க. அவ்வளவு பாரதியார் அன்றைய தினம் பிள்ளை செல்வங்களை பார்த்து ஓடி விளையாடு பாப்பா என்று கூறினார். ஓடி விளையாடினால்தான் வாழ்க்கை உங்களுக்கு தேடி வரும். அந்த வகையிலேயே இன்றைய தினம் மாணவ கண்மிகள், கண்மணிகள், குழந்தை செல்வங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொல்லி புதுநடையிலே ஒரு கவிதை ஒன்று எழுதி வந்திருக்கிறார்கள் நம்முடைய மாணவிகள். அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். போரும் கூத்தலும் நிறைந்த இவ்வுலகில்
ஏகே நகர் கிளையினுடைய மேலாளர் அவர்களையும் மற்றும் ஏனைய அலுவலர் பெருமக்கள் அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தார் அவர்களையும் அன்புடன் வருக வருக என மீண்டும் ஒரு முறை வருகிறோம். வணக்கம் அனைவருக்கும், சுதந்திர தின வாழ்த்துக்கள். நாங்கள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கிருஷ்ண நகர் பிரான்ச்சிலிருந்து வந்திருக்கோம். உங்கள் ஸ்கூலுக்கு வந்து இவ்வளோ தூரத்துக்கு அப்புறம் உங்கள் தலைமை ஆசிரியர் வந்து உங்களுக்கு ஃபேன் இல்லை அப்படிங்கிறத வந்து அவரோட தம்பி எங்க கூட ஒர்க் பண்ணுறாரு சாரு அவர் சொன்னனால இவ்வளோ தூரத்துக்கு அப்புறம் அவரோட எஃபர்ட் எடுத்து வந்து 10 ஃபேனு எகெயின் வாட்டர் பியூரிஃபையர் கொடுக்க சொன்னாங்க. அதுவும் நாங்கள் அங்கே இருக்க ஸ்கூலெல்லாம் விட்டுட்டு அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். நல்லா படிங்க, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எங்களை மாதிரி நீங்களும் பெரிய ஆளாக வரணும். இவ்வளோ தூரத்துக்கு அப்புறம் நாங்கள் இன்றைக்கி தான் வரோம் இந்த ஏரியாவுக்கு. நாங்களாம் சிட்டியிலே இருக்கோம். எவ்வளோ இன்டீரியராக வர வேண்டியதாக இருக்குங்கிறது பாடுறதுக்கு சொல்லிட்டு எல்லாரும் நல்லா படித்து நல்லா பெரிய ஆளாக வரணும் எல்லாரும். வாழ்த்துக்க. முக்கியமாக எங்களுடைய மாணவர்கள் இந்த ஆண்டு இந்த கல்வி ஆண்டிலே 100 விழுக்காடு எடுத்து உங்களுடைய எதிர்பார்ப்பை நிச்சயம் நிறைவேற்றுவார்கள் என்று மாணவர்கள் சார்பாகவும் ஆசிரியர்கள் சார்பாகவும் தலைமை ஆசிரியர் சார்பாகவும் தங்களுக்கு உறுதி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அடுத்தது நம்முடைய கலை நிகழ்ச்சிகள் தொடர்கின்றன. நம்முடைய வீட்டிற்கு ஒருவர் வருகிறார். அவர் பல நேரங்களிலே நல்லதும் செய்கிறார், சில நேரங்களிலே கெட்டதும் செய்கிறார். நம்முடைய வீட்டிற்கு ஒருவர் வருகிறார். சிறுவர்களுக்கு அருமையான கதைகளையும் சொல்லுகிறார், பெரியவர்களுக்கு அருமையான கதைகளையும் சொல்லுகிறார். சில வேளைகளிலே ஒருவருக்கு ஒருவர் சண்டையும் மூட்டிவிட்டு போய்விடுகிறார். அவர் இருந்தாலும் தொல்லையாக இருக்கிறது, அவர் இல்லாவிட்டால் தொல்லையாக இருக்கிறது. அவரை என்ன செய்வது? போ என்று சொன்னால் விரட்டுவதற்கு மனம் வரவில்லை, இரு என்று சொன்னால் அவரை வைத்துக் கொண்டு நம்மால் போராட முடியவில்லை. குடும்பத்திலும் பிரச்சனைகள், நாட்டிலும் பிரச்சனை, சமுதாயத்திலும் பிரச்சனை. அந்த மனிதரை என்ன செய்யலாம், என்ன செய்யலாம், சொல்லிடலாமா? நான் சொன்ன அந்த மனிதர் வேறு யாரும் அல்ல, நம் வீட்டிலே நடு வீட்டிலே நடு மனிதராக அமர்ந்திருக்கக்கூடிய தொலைக்காட்சி பெட்டி. அந்த தொலைக்காட்சி பெட்டியை தான் நான் சொன்னேன். நல்லதும் செய்கிறார், கெட்டதும் செய்கிறார், கதைகளும் சொல்லுகிறார், கட்டுரைகளும் சொல்லுகிறார், சில நேரங்களில் பொய்யான செய்திகளும் சொல்லிவிடுகிறார், நம்முடைய மனநிலையும் கெடுத்து விடுகிறார். ஆக இந்த நிலையிலே நீங்கள் படிக்க வேண்டும். நீங்கள் முன்னேறுவதற்கு 3 வழிகள் இருக்கின்றன. முதல் வழி படிப்பு, இரண்டாவது வழியும் படிப்பு, மூன்றாவது வழியும் படிப்பு தான். இதை விட்டால் வேறு வழி இல்லை. எனவே மாணவர்கள் உங்களுடைய நேரங்களை தொலைக்காட்சி பெட்டியிடம் துளைத்து விடாதீர்கள் என்று சொல்லி நம்முடைய மாணவ செல்வங்கள் பாட வருகிறார்கள். மாறும், அடுத்து அதே மாட்டிக்கு மாறும், அதே மாறிடும், அதே மாறும், 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 அதே மாறு 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 மாறும், அதே மாறும், அடுத்த பயிலுக்கு மாறும். 8 ஜிபி காட்டுறது சம்பரமா வாங்க.